அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 50 மினிட் வேரியபிள் ஏஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டருடைய சர்க்கியூட் டயக்ராம். இதனுடைய ஆன் டைம் 923 செகண்ட். இதை மினிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா 15.37 மினிட். இதனுடைய ஆஃப் டைமும் சேம், ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம். இதனுடைய டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30.74 மினிட். இதை 50.37 மினிட் வரைக்கும் ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டுத்தையுமே நம்ம வேரி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஒரு பிரெட் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 555 டைமர் கனெக்ட் பண்ணுங்கள். 8th பின்னுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 1st பின்னுக்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 4th பின்னுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 5th பின்னுக்கு 104 செராமிக் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். 1 MΩ வேரியபிள் ரிசீவர் கனெக்ட் பண்ணுங்கள். 1st pin to 7th pin கனெக்ட் பண்ணுங்கள். 2nd pin 3rd pin கனெக்ட் பண்ணுங்கள். 1st pin ஒரு 1 kΩ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள், அதுக்கு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். 2nd pin to 6th pin கனெக்ட் பண்ணுங்கள். 2nd pin to 7th pin ஒரு டயோட் கனெக்ட் பண்ணுங்கள். 1 MΩ வேரியபிள் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள். 7th pin to 1st pin கனெக்ட் பண்ணுங்கள். 2nd pin to 3rd pin கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு 1 kΩ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணுங்கள். 2nd pin to 2 wire ஒரு டயோட் கனெக்ட் பண்ணுங்கள். 3rd pin அவுட்புட் கனெக்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 470 Ω ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு LED கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஆன் டைம் 1 MΩ வேரியபிள் ரெசிஸ்டர், இது ஆஃப் டைம் 1 MΩ வேரியபிள் ரெசிஸ்டர், இது 470 Ω ரெசிஸ்டர், இது அவுட்புட் LED. நெக்ஸ்ட்டு இது டயோட் 1, டயோட் 2. நெக்ஸ்ட்டு ஒரு 1000 μF 25 V கெப்பாசிட்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th pin to negative கனெக்ட் பண்ணுங்கள். 6th pin பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் 330 μF 25 V கெப்பாசிட்டர், இதையும் 6th pin to negative கனெக்ட் பண்ணுங்கள். 6th pin பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இது 330 μF, இது 1000 μF கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு 9V பேட்டரி எடுத்துக்கோங்க. ரெட்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள், பிளாக்கை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இந்த சர்க்கியூட்டு ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15.37 மினிட். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் ரெசிஸ்டர் அண்டு கெப்பாசிட்டர் இதனுடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 10% வரைக்கும் வேரி ஆகும். ஸோ இதனால் இதனுடைய அவுட்புட் டைம் வேரி ஆகும். இதனுடைய அவுட்புட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 மினிட் வரைக்கும் இருக்கும். ஆன் டைம் 16 மினிட், ஆஃப் டைம் 16 மினிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 16 மினிட்க்கு அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் 16 மினிட் வரைக்கும் ஆஃபில் இருக்கும், அகெயின் வந்து ஆன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது 6 மினிட், 7 மினிட், 8 மினிட், 9 மினிட், 10 மினிட், நமக்கு வந்து எவ்வளோ மினிட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஆஃப் டைம், ஆன் டைம் ரெண்டுத்தையுமே வேரி பண்ணிக்கலாம். ஆஃப் டைம் 1 மினிட் வேணும், இல்லை ஆன் டைம் வந்து 2 மினிட் வேணும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்திங்கன்னா 16 மினிட் வரைக்கும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். 1 செகண்ட்லேருந்து 16 மினிட் வரைக்கும் நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் டைம், ஆன் டைம் ரெண்டுத்தையுமே வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி ரொம்ப சீக்கிரமாக ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நமக்கு தேவை மாதிரி நம்ம வேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.